एक्सरसाइज 8.4 एइथ क्वेश्चन ए बॉक्स कंटेन्स कार्ड्स नंबर्ड 3, 5, 7, 9 एक्सेट्रा 35, 37 इत वो नंबर्स आड नंबर्स मट स्टार्टिंग फ्रम थ्री वन क्रील स्टार्ट आगे आड नंबर्स कार्ड वो बॉक्स ए कार्ड इज ड्रॉन अट रैंडम फ्रम द बॉक्स फाइंड द प्रोबेबिलिटी दैट द ड्रॉन कार्ड हैव एदर मल्टिपल्स ऑफ सेवन आर ए प्राइम नंबर नम्बर एड़क कार्ड वो मल्टिपल्स ऑफ सेवन इकनों अदरवाइज प्राइम नंबर इकल अब इंर अब अब यूनियन ए यूनियन बी फॉर्मुला यूस पड़ो एवंट मल्टिपल्स ऑफ सेवन बीग ईवेंट वो प्राइम नंबर कार्डाइकनों अब इंफ फर्स्ट वो सैम्पल स्पेस वह फुल आड नंबर्स एलदनमना टोटल नंबर्स वो 18 नेक्स्ट लेट ए बी द ईवेंट ऑफ गेटिंग ए कार्ड वित् नंबर ऑफ मल्टिपल्स ऑफ सेवन क्वेश्चन अम्म टू स्प्लिट பண்ணிக்கறணும் இங்க வந்து find the probability that the drawn card have அப்படிน இருக்கா இது வந்து two event ஒன்னு வந்து multiples of 7 அப்ப நம்ம எடுக்கிற கார்டு வந்து multiple of 7 அது வந்து event a அதான் event of getting a card with number of multiple of 7 second b ங்கிறது வந்து பிரைம் நம்பர் அப்படினா அதே தான் எழுதணும் இங்க multiple of 7 க்கு பதிலா प्राइम नंबर अब नम्बर एलो इत सेवंत मल्टिपल अब सेवंत टेबि वह आंसर्स वरुन सेवनों 21, 35 थ्री नंबर्स मटा एनआफ एक्वल थ्री पीएफ एक्वल एनआफ एनआफ दट इज ईक्वल थ्री बै 18 இங்கேயும் நம்ம கேன்சல் பண்ணாமல் வச்சுக்கலாம் இப்போ பி வந்து ப்ரைம் நம்பர் மட்டும் அப்போ இதில் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் எடுத்து எழுதுனோம்னா அது வந்து 11 ஸோ பி ஆஃப் பி ஈக்குவல் டு 11/18 இப்போ வந்து இந்த ஈவெண்ட்டுக்கும் இந்த ஏங்கிற இந்த ஈவெண்ட்டுக்கும் காமன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த 7 மட்டும் தேர்ஃபோர் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 7 இது வந்து ஒன்லி ஒன் நம்பர் ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 1/18 இப்போ நெக்ஸ்ட் வந்து probability for drawn card have அந்த க்வெஸ்சனில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதை எழுதிட்டு அதுக்கு ஃபார்முலா எழுதணும் ஃபார்முலா எழுதினதுக்கப்புறம் அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் 3/18 ப்ளஸ் 11/18 மைனஸ் 1/18 டினாமினேட்டர் ஹாஸ் சேம் வேல்யூ தஃபோர் 18 வந்து ஒன் டைம் மட்டும் எழுதிக்கோங்க 3 ப்ளஸ் 11 மைனஸ் 1 லெவனில் 1 மைனஸ் பண்ணால் 10 டென்னும் 3யும் 13 ஸோ 13/18 இஸ் தி answer for this question. Ninth question, three unbiased coins are tossed once. Three unbiased coins அப்படின்னு சொன்னால் three coins அப்படின்னாலே sample space வந்து இந்த 8 வரும் find the probability of getting at most two tails or at least two heads இங்கேயும் r வந்திருக்கு so a union b find out பண்ணணும் ஏங்கிறது at most two tails அதாவது மேக்ஸிமமே டூ டெயில்ஸ் தான் இருக்கணும் அதுதான் ஏ ஈவெண்ட் பி ஈவெண்ட் வந்து அட்லீஸ்ட் டூ ஹெட்ஸ் அப்படின்னா டூ ஹெட்டும் டூ ஹெட்டை விட அதிகமான ஹெட்ஸும் இருக்கலாம் இதுக்கு மீனிங் இப்போ எஸ் வந்து எழுதியாச்சு என்ஆஃப்எஸ் வந்து 8 இப்போ லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் டூ டெயில்ஸ் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் அட்மோஸ்ட் டூ டெயில்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் டூ டெயில்ஸ் அப்படின்னு சொன்னால் டூ டெயில்ஸ் இருக்கலாம் ஒன் டெயில் இருக்கலாம் ஜிடெயிலு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் டூ டெயிலை விட அதிகமாக போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் த்ரீ டெயில்ஸ் வந்து இருக்கக்கூடாது இல்லாத மற்ற செவன் ஈவெண்ட்டையும் எழுதணும் ஸோ பிஎஃப் ஏ ஈக்குவல் டு 7/8 நெக்ஸ்ட்டு வந்து பிங்கிறது அட்லீஸ்ட் டூ ஹெட்ஸ் அப்படின்னு சொன்னால் மினிமம் டூ ஹெட்டாவது இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அப்போ டூ ஹெட் இருக்கலாம் த்ரீ ஹெட்டு இருக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பியுடைய வேல்யூஸ் வந்து 4 ஈவெண்ட் வரும் ஸோ பி ஆஃப் பி ஈக்குவல் டு 4/8 இங்கேயும் நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது அப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் பினா இந்த பிக்கும் இந்த ஏக்கும் எது காமன் டேர்ம்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோருமே காமன் டேர்ம் தான் ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 4 பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 4/8 நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் சப்ஸ்டியூட் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 7/8 ப்ளஸ் 4/8 மைனஸ் 4/8னா 7/8 இஸ் தி ஆன்சர்